கொத்தமல்லி ஊற வச்சிருக்கீங்க. திடீர்னு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மீன் கிடைச்சிருச்சு. ஆமா, இதுல கடுகோ வெந்தயமோ மீன் போட்டு இறக்கலமா? எண்ணெய் அம்மா எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா மஞ்சள் தூள்ண்ணா, அடுத்தது மிளகாய் தூள். காஷ்மீரா? இல்ல காஷ்மீர் இல்ல, லோக்கல் தரா. குழம்பு மிளகாய் தூள், தூரம் போடுது. மல்லித்தூள், மல்லித்தூளா போடுங்க. மேல வெள்ளையா இந்த ஆயில் வெள்ள வந்து பார்த்தீங்கன்னா? ஆமா, இந்த ஆயில் வெளில நல்லா வந்துச்சுனாலே மசாலாவோட பச்சை வடை எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே ஓகே, ஊத்துங்க. தண்ணி ஊத்து. பாபநாசம் டேம்ல வர தண்ணியா? புளி ஊத்திடலாமா? அதுக்குள்ள மழை ஊத்திரும் போல இருக்கு. சீக்கிரம் ஊத்தன தண்ணி வச்சு போட்டாங்கம்மா. புளி தண்ணி ஊத்தியாச்சா? கலக்கியாச்சு. அடுத்து புளி தண்ணி ஊத்தியாச்சு, மழை வருது. ஒரே ஒரு கொதி வந்துச்சுன்னா மீனை போட்டு இறக்கிட்டலாம். ஓகே ஓகே, கொதிக்குதா? இல்லை கொதிக்குதா தெரிலண்ணா. இப்ப பாரு, அது எண்ணெய் ஃபுல்லாக வெளில வருதாண்ணா? வந்துச்சு, அப்புறம் மீன் போடலாம். போட்டு தாக்குங்க. மானை வேற திட்டு போட்டு இந்த தோடு பட்டு பட்டு சட்டி ரொம்ப பேசி மீனா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ரொம்ப போது மாதிரி மல்லித்தல போட்டு நல்லா சாப்பிட்டு சூப்பரா இருக்கு. சொல்லலாம் சொல்லலாம். மீன் வெந்துருச்சு, அட்டகாசமா இருக்கு. மீன் நல்லா வெந்து போச்சு. ஆறாம் மீன் பொறுத்தளவு, ஆறாம் மீன் வேளாங்க மீன் கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் செம டேஸ்ட், சாப்பிட்றது கல் மாதிரி இருக்குன்ற சொல்லுங்க. ஆமாம், சாப்பிட்றது கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, அந்த அண்ணன் சொன்னார் இல்லையா? ம், கொஞ்சம் இருக்குமா, அவங்க பாசல் சொன்னால் கொஞ்சம் இருக்குமா இருக்குமா. ம், அதே மாதிரி இருக்கும். நல்லா வந்து கோழி கறி மாதிரியே இருக்கும். என்னன்னுக்கா? ஆமாம், குழம்பு கண்டு எடுத்துனா இங்கே பார்த்துருக்கேன். செம டேஸ்ட் என்ன